அனுத்கமே சம்பவத்தை இடம்பெற்ற போது இனிமேல் இவ்வாறு இடம்பெறாது என்று சொன்னது. நல்லாட்சி அரசுக்கு வந்தபோது இதற்கு பின்னர் நாட்டிலே சகல இன மக்களும் ஒற்றுமையோடு அச்சமின்றி வாழ முடியும் என்கின்ற உறுதிப்பாட்டை சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு கிந்தோட்டை என்றும் அம்பாறை என்றும் கண்டி என்றும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு அழுத்கமை, மீண்டும் ஒரு கிந்தோட்டை, மீண்டும் ஒரு அம்பாறை, மீண்டும் ஒரு கண்டி திகன சம்பவங்கள் இந்த நாட்டிலே இடம்பெறாமல் இந்த நாட்டிலே சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய இந்த அரசு, நிலைநாட்ட வேண்டிய அமைச்சு தங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, சட்டத்தினூடாகத்தான் அமைதியை நிலைநாட்ட முடியும். ஆகவே இந்த நாடு சகல இன மக்களுக்கும் சொந்தமான ஒரு நாடு, வெறும் ஒரு இனத்துக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு நாடு அல்ல. மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம், இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை இன மக்களுக்கும் இந்த நாடு சொந்தமான ஒரு நாடு. ஆகவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற, நாட்டிலே இருக்கின்ற சட்டம் அனைத்து மக்களுக்கும், அனைத்து இன மக்களுக்கும் சமனாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்த வகையிலே அவர்கள் ஆசியாவிலே வாழ்ந்தால் என்ன, ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்தால் என்ன, அரபு நாடுகளிலே வாழ்ந்தால் என்ன, இலங்கையில் வாழ்ந்தால் என்ன, உலகத்தில் எந்த மூலை முடுக்கிலே வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரே கலாச்சாரம்தான், ஒரே உடைதான், ஒரே மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றவர்கள். ஆகவே எங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி, எங்களுடைய உடைகளை பற்றி யாரும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த சபையிலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, ஆகவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல இன மக்களும் தங்களுடைய மார்க்க கடமைகளை, தங்களுடைய அரசியல் உரிமைகளை, தங்களுடைய கலாச்சாரங்களை பாதுகாத்து கொண்டு, தங்களுடைய மார்க்க கடமைகளை பேணிக்கொண்டு, தங்களுடைய மார்க்க கடமைகளை பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தோடு, அரசியல் உரிமைகளை பாதுகாத்து கொண்டு, இந்த நாட்டிலே பாதுகாப்போடு வாழ்வதற்கான உரிமையை, உறுதிப்பாட்டை செய்ய வேண்டியது இந்த நாட்டு அரசாகும்.